பாசிட்டிவ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சித்ரா, திருப்பூரிலிருந்து. ஒரு செயலை நம்ம செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் எந்த செயலை நம்ம செஞ்சாலும் அதில் வெற்றி பெற முடியும். எப்படின்னா, முதல்ல அந்த செயலை நல்லா தெரிஞ்சு செய்யணும், அடுத்தது அதை விரும்பி செய்யணும். இந்த ரெண்டையும் முழு நம்பிக்கையோட நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். இதற்கு உதாரணம் நம்ம சார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பயிற்சிகள். முதல்ல ஆரம்பத்தில் வர்றவங்களுக்கு பயிற்சிகள் சொல்லித்தரும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக செய்வாங்க. அப்புறம் அவங்களோட சூழ்நிலையில் அதை செய்ய முடியாது. அப்புறம் வந்து எனக்கு சரியாகலை சரியாகலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சால் நமக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும், மன ஆரோக்கியம் கிடைக்கும். மன ஆரோக்கியம் கிடைத்தால் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என்பதை நம்பி, முழு நம்பிக்கையோடு நம்முடைய மருத்துவர் ஐயா சொல்லி கொடுத்த பயிற்சிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் 100% வெற்றி நமக்கு கிடைக்கும். அதாவது இதில் மூணு விஷயம் பார்க்கணும். தாட்ஸ், அதாவது எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், உணர்வுகள், அடுத்தது ஆக்ஷன்ஸ், செயல்கள். உங்களுடைய எண்ணங்கள், நம்ம இந்த பயிற்சிகளை முறையாக செஞ்சு நம்ம இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு அந்த எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணங்கள் பூரா ஒரு உணர்வாக மாறும். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும். இந்த எண்ணமும் இந்த உணர்வும் சேர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சால் கண்டிப்பாக நம்மால் சூப்பராக ஒரு சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற ஒரு முழு நம்பிக்கையையும் இது ஏற்படுத்தும். அந்த பயிற்சிகளுக்கு முக்கியமாக இந்த மூணையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அந்த பயிற்சிகளை பண்ணி பாருங்கள். நம்பர் ஒன்னாக, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினச்ச ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் ரெடி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுருந்தா கூட, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாலேயே கண்டிப்பாக உங்களால் பழைய நிலைமைக்கு, அதாவது நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவதற்கு முன்னால் இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை விட அருமையாக உங்களால் கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.